வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம அவர்லா பிளானர் சேனலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ். அக்ரிமெண்ட்டை பற்றி கான்ட்ராக்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அக்ரிமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன? வாட் இஸ் அக்ரிமெண்ட்? வென் டூ ஆர் மோர் பர்சன்ஸ் ஹூ அக்ரி டு டூ த சேம் திங் இன் த சேம் சென்ஸ் இட் இஸ் கால்ட் அன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ன்றது தமிழில் ஒப்பந்த பத்திரம்ன்ற சொல்லப்படாது. ஒப்பந்த பத்திரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே விஷயத்தை ஒரே உணர்வோடு சம்மதித்து செயற்படுத்தக்கூடியது தான் ஒப்பந்த பத்திரம். இட் மே கிரியேட் ஆர் மே நாட் கிரியேட் லீகல் ஆப்ளிகேஷன். இந்த ஒப்பந்த பத்திரத்தில் உருவாக்கும்போது சட்ட கடமையோடு உருவாக்கலாம், சட்ட கடமைகள் இல்லாமலும் உருவாக்கப்படுவோம். எவ்ரி அக்ரிமெண்ட் ஈஸ் த ரிசல்ட் ஆஃப் எ ப்ரப்போசல் ஆர் ஆஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் அண்ட் ஆக்செப்டன்ஸ் ஃப்ரம் அனதர் பர்சன். இந்த ஒப்பந்த பத்திரத்தை நம்ம பார்த்தோன்னா, ஒருத்தர் சலுகை கொடுக்குறவராக இருப்பார், இன்னொருத்தர் சலுகை ஏற்றுக்கொள்வராக இருப்பார். அதுதான் ஆஃபர் அண்ட் ஆக்செப்டன்ஸ் சொல்லப்படுது. அன் அக்ரிமெண்ட் மஸ்ட் ஹாவ் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ். ஈச் பார்ட்டி ஹேஸ் லீகல் டியூட்டி டு ஃபுல்ஃபில் த ப்ராமிஸ் மேட் பை ஹிம். இந்த ஒப்பந்த பத்திரத்தில் பார்த்தோன்னா, இரண்டு பார்ட்டிகளின் நடுவே பரஸ்பர வாக்குறுதின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த பரஸ்பர வாக்குறுதியை அவங்க சட்டக்கடமையோடு அதை நிறைவேற்றணும். கான்ட்ராக்ட் செக்ஷன் 2H ஆஃப் த இண்டியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872 டிஃபைன்ஸ் அன் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் எ கான்ட்ராக்ட். ஒப்பந்த பத்திரமானது சட்டப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டால் அதுவே உடன்படிக்கை ஆகிறது. எவ்ரி கான்ட்ராக்ட் மஸ்ட் ஹாவ் டூ எலிமெண்ட்ஸ், தே ஆர் அக்ரிமெண்ட் அண்ட் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ். லீகல் ஆப்ளிகேஷன் பைண்ட் த பார்ட்டிஸ் டுகெதர். இந்த உடம்படிக்கையில் ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்குங்க, ஒன்று ஒப்பந்தம், ஒன்று சட்டக்கடமைகள். இந்த சட்டக்கடமைன்றது தான் ரெண்டு பார்ட்டியும் ஒப்பந்தத்தில் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள், ஒன்லி லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள், பட் சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள். ஒப்பந்த பத்திரங்கள் எல்லாமே வந்து சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியாது. சட்ட கடமை உள்ள ஒப்பந்த பத்திரங்கள் மட்டும்தான் சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியுமே தவிர, சமூக கடமை உள்ள ஒப்பந்த பத்திரங்கள் சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியாது. சட்ட கடமை உள்ள ஒப்பந்தங்கள் மாத்திரமே உடன்படிக்கைகள் என்று சொல்லப்படுகிறது. சோஷியல் ஆப்ளிகேஷன் அண்ட் அக்ரிமெண்ட் டு கோ ஃபார் எ ஃபில்ம் ஆர் மேரேஜ் இஸ் குட் எக்ஸாம்பிள் ஃபார் எ சோஷியல் கான்ட்ராக்ட். சச் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் தி கோர்ட் ஆஃப் லா. சோஷியல் ஆப்ளிகேஷன்னா சமூக கடமை. சமூக கடமையோடு போட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே சட்டப்பூர்வமாக நிறைவேற்றப்பட மாட்டாது. அதாவது ஒரு மேரேஜ்க்கான ஒப்பந்தம் இல்லை ஒரு படத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஒப்பந்தம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா சமூக ஒப்பந்தங்களாகவுமே தவிர இந்த ஒப்பந்தங்களை சட்டப்பூர்வமாக செயல்படுத்த இயலாது. லீகல் ஆப்ளிகேஷன் ஏ அக்ரீஸ் டு செல் ஹிஸ் கார் டு பி ஃபார் ருபீஸ் 1 lakh, இட் இஸ் ஏ கான்ட்ராக்ட். An agreement which creates a legal obligation is enforceable in the court of law. சட்டப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உடன்படிக்கைகள் ஆகிறது. இந்த உடன்படிக்கைகள் மட்டும்தான் கோர்ட்டில் சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியும். சட்டக்கடமைகள் இல்லாத ஒப்பந்தங்கள் சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு காரை வந்து இன்னொருத்தருக்கு 1 lakh விற்கிறாரு. இதில் வந்து லீகல் ஆப்ளிகேஷன் இருக்குது. லீகல் ஆப்ளிகேஷன்னா சட்டக்கடமை. இந்த சட்டக்கடமை இருக்கிறதுனால இது வந்து லீகல் கான்ட்ராக்ட் ஆகுது. இந்த உடன்படிக்கைகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் இதை நம்ம கோர்ட்டு மூலமாக தீர்வு காண முடியும். ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ் பட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட்ஸ். எல்லா உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்கள் தான், ஆனால் எல்லா ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகள் இல்லை. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோஷியல் ஆப்ளிகேஷன் உள்ள ஒப்பந்தங்கள் எல்லாம் சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியாது. சட்டக்கடமைகள் உள்ள ஒப்பந்தங்கள் மட்டுமே சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியும். இதுதாங்க இதுக்கு அர்த்தம். இப்போ உங்கள் எல்லோருக்கும் அக்ரிமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்குமே நல்லா நினைக்கிறேன். An agreement which essential conditions under section 10 of the Indian Contracts Act 1872 is a valid contract. செக்ஷன் 10 இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872 சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த நிபந்தனைகள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுவே வேலிட் கான்ட்ராக்ட், அதாவது சட்டப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது உடன்படிக்கை ஆகும். அந்த நிபந்தனைகள் என்னென்று நம்ம தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது நிபந்தனை 1, மினிமம் 2 parties. தேர் மஸ்ட் பி எ 2 parties. ஒன் இஸ் ஆஃபரர், அனதர் ஒன் இஸ் ஆஃபரி.
நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒப்பந்த பத்திரம் உருவாக்குவதற்கு இரண்டு பார்ட்டிகள் இல்லை அதுக்கு மேல் பார்ட்டிகள் வேணும்னு சொல்கிறோம். அது இரண்டு பார்ட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சலுகை கொடுப்பவர், ஒருத்தர் சலுகை ஏற்றுக்கொள்பவராக இருக்க வேணும். செகண்ட் பாயிண்ட், அக்ரிமெண்ட். தேர் மஸ்ட் பி அன் அக்ரிமெண்ட் டு டூ சேம் திங் இன் த சேம் சென்ஸ், இட் இஸ் கால்ட் அக்ரிமெண்ட். இரண்டாவது நிபந்தனை, ஒப்பந்தம். ஒரே விஷயத்தை ஒரே உணர்வோடு செயல்படுத்தக்கூடியது தான் ஒப்பந்தம் என சொல்லப்படுது. ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். தேர் மஸ்ட் பி ஏ லாஃபுல் ஆஃபர் அண்ட் லாஃபுல் அக்செப்டன்ஸ். பாயிண்ட் நம்பர் ஃபோர், கான்சென்சஸ் ஆட் இடம். இட் மீன்ஸ் ஐடென்டிட்டி ஆஃப் மைண்ட்ஸ். போத் பார்ட்டிஸ் மஸ்ட் ஹேவ் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி கான்ட்ராக்ட். கான்சென்சஸ் ஆட் இடம் அப்படின்னா இரு பார்ட்டிகளும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எதுக்காக ஒப்பந்தம் போடுறோமோ அந்த ஒப்பந்தத்தில் அவங்க தெளிவாக இருக்கணும். அதுதான் கான்சென்சஸ் ஆடம் சொல்லப்படுது. பாயிண்ட் ஃபைவ், கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். எவ்ரி பர்சன் ஹேவ் கெப்பாசிட்டி டு என்டர் இன் டு தி கான்ட்ராக்ட் இஃப் ஹீ இஸ் எ மேஜர் வித் அ சவுண்ட் மைண்ட். மைனர்ஸ் அண்ட் பர்சன்ஸ் வித் மென்டல் டிஸார்டர் ஹாவ் நோ கெப்பாசிட்டி டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட். கெப்பாசிட்டி டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட் அப்படின்னா கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறதுக்கு மேஜராக இருக்கணும். மைனர்ஸும் அன்சவுண்ட் மைண்ட் பர்சன்ஸ் மனநிலை சரிவில்லாதவர்களும் கான்ட்ராக்டில் என்டர் ஆக முடியாது. பாயிண்ட் நம்பர் சிக்ஸ், ஃப்ரீ கன்சென்ட். தேர் மஸ்ட் பி ஃப்ரீ கன்சென்ட். இட் மீன்ஸ் போத் பார்ட்டிஸ் மஸ்ட் என்டர் இன்டு என் கான்ட்ராக்ட் வித்தவுட் எனி ஃபோர்ஸ், ஃப்ராட், கொரிசன், மிஸ் ரெப்ரசன்டேஷன், மிஸ்டேக் ஆர் அன்டூ இன்ஃப்ளூரன்ஸ். நிபந்தனை யாரு ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் உருவாக்கும்போது ரெண்டு பார்ட்டிகளுமே யாரோட மோசடியும் யாரோட வற்புறுத்தலும் யாரோட சித்தரிக்கப்பட்ட காரணங்களும் இல்லாமல் ஃப்ரீ கன்சென்ட்டாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் செவன், லாஃபுல் கன்சிடரேஷன். தெர் மஸ்ட் பி ஏ கன்சிடரேஷன் இன் எவ்ரி கான்ட்ராக்ட். இட் மஸ்ட் பி லாஃபுல். கன்சிடரேஷன் மீன்ஸ் சம்திங் இன் ரிட்டர்ன். ப்ரைஸ் இஸ் கால்ட் சம் கன்சிடரேஷன். ஏ கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட். ஒரு உடம்படிக்கை உருவாக்கும் போது அதில் லாஃபுல் கன்சிடரேஷன் அதாவது சட்டப்பூர்வமான தொகை இருக்கணும். அது தொகையில் மென்ஷன் பண்ணாத உடம்படிக்கைகள் எதுவுமே செல்லுபடி ஆகாது. பாயிண்ட் நம்பர் எயிட், லீகல் ரிலேஷன்ஷிப். பார்ட்டிஸ் மஸ்ட் ஹேவ் இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பார்ட்டிஸ் வந்து செயல்திறனையோடு உடம்படிக்கையை உருவாக்கணும். இதுதான் லீகல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லப்படுது. பாயிண்ட் நம்பர் நைன், லாஃபுல் ஆப்ஜெக்ட். த ஆப்ஜெக்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் மஸ்ட் பி லாஃபுல். இட் மஸ்ட் நாட் பி இம்மோரல் ஆர் இல்லீகல். லாஃபுல் ஆப்ஜெக்ட், லாஃபுல் ஆப்ஜெக்ட்னா கீயோட காரணம் வந்து லீகலாக இருக்கணும், ஆனால் இல்லீகலாக இருக்கக்கூடாது. அது எப்படின்னா ஒரு ஹாஸ்டலுக்கு ரைஸ் சப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டோன்னா அது லாஃபுல். அதே ஒரு டெரரிஸ்ட் பார்ட்டிக்கு ரைஸ் சப்ளை பண்ணுறோன்னு சொல்லி போட்டோன்னா அது இல்லீகல். பாயிண்ட் நம்பர் டென், சர்டனிட்டி ஆஃப் டேர்ம்ஸ். த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் மஸ்ட் பி கிளியர். தே மஸ்ட் நாட் பி அன்சர்டன். எக்ஸாம்பிள், ஏ அக்ரீஸ் டு செல் பி ஏ 100 டன்ஸ் ஆஃப் ஆயில். த டேர்ம்ஸ் ஆர் நாட் கிளியர் பிகாஸ் விச் கைண்ட் ஆஃப் ஆயில் இஸ் நாட் மென்ஷன்ட். நிபந்தனை எண் 10, சர்டனிட்டி ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கணும். அது புரிகிற மாதிரி இருக்கணும், அது புரியாத மாதிரி இருக்கக்கூடாது. ஏதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தர் வந்து ஒரு 100 டன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து விற்கிறதா கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் எந்த விதமான ஆயிலும் மென்ஷன் பண்ணலை. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற கான்ட்ராக்ட் வந்து கிளியராக இருக்காது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கிளியராக என்ன ஆயிலுன்னு மென்ஷன் பண்ணி இருக்கணும், சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 11, பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அன் அக்ரிமெண்ட் மஸ்ட் பி பாசிபிள் டு பர்ஃபார்ம். லா நெவர் கம்பல் எனிபடி டு டூ அன் இம்பாசிபிள் ஆக்ட். எக்ஸாம்பிள், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சன் ஆர் த மூன் இஸ் அன் இம்பாசிபிலிட்டி. நிபந்தனை எண் 11, பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் அல்லது உடம்படிக்கையில் பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா செயல்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களாக இருக்கணும். செயல்படுத்த முடியாத ஒப்பந்தங்களில் வந்து பாசிபிலிட்டி இல்லாத ஒப்பந்தங்கள்னு சொல்லப்படுது. அதாவது சூரியனை விற்கிறேன், சந்திரனை விற்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இம்பாசிபிலிட்டி. அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் போடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 12, லாஃபுல் அக்ரிமெண்ட். த அக்ரிமெண்ட் மஸ்ட் நாட் ஹாவ் பீன் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்ட் வைட் ஆர் இல்லீகல் பை எனி லா இன்ஃபோர்ஸ் இன் இண்டியா.
Example, agreement in restraint of trade or agreement in restraint of marriage or agreement in restraint of legal proceedings or wager agreements, betting agreements. லாஃபுல் அக்ரிமெண்ட்னா இந்தியாவில் போடுற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இல்லை உடம்படிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஃபுல்லாக இருக்கணும். லாஃபுல் அப்படின்னா சட்டவிரோத செயல் செயல்படக்கூடிய அக்ரிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. சட்டத்தால் நிராகரிக்கப்பட்ட செயல்களுக்கான அக்ரிமெண்ட்டாக இருக்கக்கூடாது, அதுதான் லாஃபுல் அக்ரிமெண்ட்னு சொல்லப்படுது. பாயிண்ட் நம்பர் 13, லீகல் ஃபார்மாலிட்டிஸ். அன் அக்ரிமெண்ட் மே பி ஓரல் ஆர் ரிட்டன். Where the agreement is to be writing, it must be fulfill the necessarily legal formalities such as writing, registration and attestation. Example, sale, lease, gift and mortgage required to be in writing. Legal formalities அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து வாய் மூலமாகவும் இருக்கலாம், எழுத்து மூலமாகவும் இருக்கலாம். எழுத்து மூலமாக இருக்கிற ஒப்பந்தங்கள் சரியான முறையில் சித்தரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா அதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் அட்டஸ்டேஷன் என்றதெல்லாம் சரியான முறையில் செய்ய வேண்டும். மேல் சொல்லப்பட்ட இந்த 13 நிபந்தனைகளும் சரியான முறையில் இருந்தால் அந்த ஒப்பந்தங்கள் உடன்படிக்கையாக சொல்லப்படுகிறது, சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியும். இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட உடன்படிக்கையானது உள்ள பார்ட்டிகளில் ஏதாவது இரு பார்ட்டிகள் நடுவில் ஏதாவது பிரிவு ஏற்பட்டால் சட்டப்பூர்வமாக தீர்வு காணலாம்.